சாமல் மாதிரி கூட கூடாது சாமல் மாதிரி பரப்போ அம்மா அண்ணன் வந்துருச்சுமா வெற்றி வெற்றி பிறர்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி தந்திருக்கும் வீர தளபதியே நீ வாழ்க நீ குலம் வாழ்க என்ன வீர வசனம் பேசிட்டு இருக்க பாரப்பட்டி போருக்கு சென்று அரணை வென்று திரும்பி இருக்கும் இந்த வீரனை பார் யார் சேவல் ஜெயிச்சது யாரிடம் கேட்டா இந்த கேள்வியை என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் கேட்டாச்சா அது ஒண்ணு இல்ல மணியே இந்த பாரப்பட்டி பெரிய கவுண்டரமாக முட்டா கொழுந்துட்டு இருக்கானல்ல அவன் சேவலுக்கு நம்ம சேவலுக்கு போட்டி வச்சது அதுல நம்ம சேவல் ஜெயிச்சிருச்சு அந்த கோபத்துல கத்தி வீச வந்தானா சும்மா வந்தீங்க அது எப்படி சும்மா வருவான் ஆசப்பாவன அடிச்சு போட்டு நொறுக்கி முட்டி கட்டி எல்லாம் அங்கிட்டு ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கோம் ஏண்டா இப்படி ஊர் ஊரா போய் போட்டி பந்தயம் சுத்துறதும் இல்லாம இப்ப ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு வரியா அந்த காலத்துல உங்க அப்பாவன் தான் இருந்தார் வேட்டைக்கு போய் மான் அடிச்சாரு யான் அடிச்சாரு புலி அடிச்சாரு புலி எல்லாம் அடிச்சாரு எங்க அடிச்சாரு ரோட்டோரத்துல புலி மரம் இருக்குதல்லோ அத வரிசைக்கு ஒருக்க கான்ட்ராக்ட் எடுத்து புளியும் கழித்து அடிச்சாரு விளக்கு மாறி பிஞ்சு போயிரும் புளிய போட்ட கலர்ல இருந்துட்டு ஏன் பிரச்சனை பத்தி பேசுற வெளியப்படா நீயும் தான் இருக்கிறியே ரேக்லா ரேசு கம்பு சண்டை கோழி சண்டைன்னு இந்த வெட்டியா போனவனோட கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர ஏண்டா உன் மாமாவ பெரிய படிப்பு படிச்சு பரீட்சை எழுத போறான்னு சொல்லி இந்த ஊர் சலமே வந்து வழி அனுப்பி வச்சது கட்டிக்க போறவன் நீ என்னடானா ஊரை சுத்திட்டு இப்ப வர அம்மனி பரீட்சை எழுத போயிருக்காளா அம்மனி அம்மனி என்ன பண்ணி திடுத்து நீ பாட்டு பறிச்சு எடுத்து வந்துட்ட ஊர்ல இருக்கிற பசங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நான் தான் ரெண்டு நாள் பாரப்பட்டிக்கு சேவை கட்டு போயிட்டேன் நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் வச்சு உன்னை ஊர்வலமா அழைச்சிட்டு வந்திருப்பேன் அப்படி பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு பறிச்சு எழுத வரும் அன்னையே வருக ஆதி பராசக்தியே வருகன்னு ஏனப்பா யாரு நீ பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க சார் யாரு வாத்தியா வாத்தி நான் யாருங்கிறது இருக்கட்ட அம்மனி யாரு தெரியுமா ஏன் மாமன் பொண்ணு அதுக்காக பரீட்சை எழுதுற ஆள்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான்னு கேக்குறேன் டிஸ்டர்ப் பண்ண வரலீங்க பரீட்சை எழுதுற பொண்ணுக்கு புத்தி மாதிரி சொல்லிட்டு போறான்னு வந்தேன் அதெல்லாம் வீட்லயே கிளம்புறப்பே சொல்லி அமைச்சிருக்கோங்க என்ன இந்த விட்டு ரொம்ப பேசிட்டே போறேன் ஆமா அவன் சொந்த ஊர் அது சேர்த்து மட கம்மாக்கிற வழியை தான் ஸ்கூலுக்கு வருவேன் ஆமா தலை வெட்டிடுவேன் மாமா இங்க இருந்து போறியா இல்லையா போறோம் போறோம் போறேன் ஆனா அது பாரு இந்த ஆளை பார்த்து பயந்துட்டு பறிச்சு தப்பு தப்பு எழுதி ஃபெயில் ஆயிராத ரொம்ப அசிங்கமா போயிரு ஏன்னா இது நம்ம குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல இந்த ஊர் கௌரவ பிரச்சனையும் கூட உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்க பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கேட்டுறது இல்லாட்டி புத்தகத்தை பாத்துறது என்னாலும் நான் பாத்துக்கிறேன் மாமா இப்ப நீ போக போறியா இல்ல நான் வெளியே போட்டுமா கிளம்புற கிளம்புற வெளியதே இருப்ப ஏதாச்சும் செக்கு தப்பா நடந்துச்சு என்ன அதான் எனக்கும் மாமன் என்ன பண்ணா ஒரே அவமானமா போச்சு என்னது பள்ளிக்கூடத்துக்கு வந்தானா உன்ன பார்த்தானா என்ன பார்த்தானா நல்ல பிள்ளைய பத்தி வச்சிருக்க உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருக்கும் என்னடி சொல்ற என்ன பரீட்சை ஹாலுக்கு வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி அம்மணி உனக்கு விட தெரியலனா புக்க பார்த்து எழுது இல்லனா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு எழுதுன்னு சொல்லுது அது மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்க நானும் அது மாதிரி படிக்காத மட்டாளா நீ நின்னே அது பார்த்தாலும் பார்க்க மாட்டேன் பேசினாலும் பேச மாட்டேன் நீ மூஞ்சிலே முழிக்க வேணாம் சொல்லு ஆமா என்னது கோழி கழுமா வாசம் பிடிக்காதடி குழம்பு ருசி கட்டிடும் போ கொடுத்து அனுப்புறேன் என்ன நீ மீனா படிக்கிற ஸ்கூல்ல போய் என்ன கலாட்ட பண்ணின நான் கலாட்ட பண்ண நீ கலாட்ட பண்ணாமல அத அப்படி சொல்லிட்டு போச்சு என்ன சொல்லுச்சு நீ பார்த்தாலும் பார்க்காத பேசினாலும் பேசாத இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போச்சு
பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லியிருக்காரு. அதான் என் மாப்பிள. பிரச்சனை என்னன்னா, அம்மனி பரீட்சையில போன அன்னைக்கு மாப்பிள ஊருக்குள்ள இல்ல, ஒரு முக்கியமான வேலையா பெரியூர் போயிருந்தார். என்ன முக்கியமான வேலை? சாவக்கட்டு. அதனால அம்மனிய நேரா போய் பள்ளிக்கூடத்திலேயே பார்த்தார். அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இந்த தப்புன்னு அம்மனி சொன்னதோட மட்டும் இல்லாம உங்கூட பேச மாட்டேன், உன் முகத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிவிடுது. இதை கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு? அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. ஊரு கவுண்டருக்கு ஒரு பிரச்சனை என்ன, அது நமக்கு வந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நாட்டுல தேவையில்லாதக்கெல்லாம் கடை அடைக்கிறாங்க, பந்த் பண்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏமாமா, பந்தல்ல எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாம் திருவிளையாடல் ரேஞ்சு தான். ஆடும் பொருள் அசையும் போல் எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது மாப்பிள. என்ன சத்தம்? மணி சத்தம். யார் அடிக்கிறது? பூசாரி. பந்து அத மறந்து தான் போல் இருக்கு. ஏ பூசாரி, கம் ஹியர். ஏ மாப்பிள, என்ன நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும் போது மேலையும் பாத்துட்டு இருக்கேன், நீ கத்துக்க வேண்டாம். ஏ பூசாரி, கம் ஆன். ஊரே பந்து, நீ மட்டும் திறந்து வச்சு மணி ஆட்டுறியா? கூட்டிட்டு சாவி கொண்டாயா? கோ மீனா. மீனா, நீ உன் மாமன் கிட்ட பேசாதனால அது என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஊரெல்லாம் பந்த் பண்றேன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற கடை மூடி ஊருக்குள்ள வர பஸ் வரவிடாம பண்ணிருச்சு. இதனால உள்ளூர்காரங்க வெளியூருக்கு போக முடியல, வெளியூர்காரங்க உள்ளூர் வர முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல மீனா, கோயில பூசை பண்ணிட்டு இருந்த பூசாரியை வெளியே தள்ளி கோயில் கதவு சாத்திருச்சு. ஓ ஒருத்தியால ஊர்க்காரங்க சாமி கூட கும்பிட முடியல. நீ போய் ஒரு வார்த்தை பேசினாதான் இந்த பிரச்சனை முடியும். மாமா, நான் சொன்னது தப்பு, முதல்ல கோயில் கதவு திறந்து விடு. அங்க வந்து சொன்னா எப்படி? அப்புறம் கிட்ட வந்து சொல்லணும். பண்ணாச்சு. காது கிட்ட வந்து நச்சுன்னு சொல்லணும். ஏயா, இதெல்லாம் கோயில்ல செய்யற வேலையா இது? ஏயா, அவன் தான் குழந்தை போய் விவரம் இல்லாம. ஏ பக்கா, வாயை பொழந்து பாக்குறியா? திரும்பி அந்த பக்கா. ஆ போல ரைட். போட்டீங்களா? ரெண்டு பத்தா? நோட்டுதா. என்னடா என்ன அர்த்தம்? என்ன சார், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறீங்க. என்ன ரெஸ்பெக்ட் வேணுங்கிறது உனக்கு? ஏயா, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கா நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தோம். இங்க வேற கட்சிக்காரன் சொல்றது கேட்டு வேலை செய்ய நான் செய்ய இல்ல போயிட்டாரு. நீங்க யார் சார்? ஏடா, நான் யாருன்னு எங்கிட்டே கேக்குறேன். இதுக்காக எங்கோட வந்தீங்க? எங்க எம்எல்ஏ செல்லகனோட தம்பி. என்ன புரியாம பேசுறீங்க? வணக்கம் சார். உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்?
அப்படி கேளு. இது பாரு பப்ளிக்கா பொலிட்டீஷியன் வர முடியுமா? அதுக்கு தான் பிளட் ரிலேஷன் என்ன அனுப்பிச்சிருக்காரு. டே பையில கொடுங்கட. 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கையெழுத்தாயி, டெண்டர் எனக்கே சேங்ஷன் ஆகணும். கவலைப்படாதீங்க சார், நீங்க வீட்டுக்கு போங்க. ஒரு வாரத்துல ஃபைல் உங்களை தேடி வரும். என்னையா விளக்கணையா இருக்கேன், நாளையோட டெண்டர் கிடைச்சு இன்னும் 24 மணி நேரத்துல ஃபைல் கையெழுத்தாயி வீடு தேடி வரணும். இல்லையா வீட்டை காலி பண்ணிட்டு நீ ஊரை விட்டே போகணும், புரியுதா? 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட், காலையில 10:30 தான் கையெழுத்தாக. இந்த ஆளு க்ளோஸ் தெரிஞ்சா கலெக்டர் ஃபைல க்ளோஸ் பண்ணி கீழே வச்சிருவான்ல. ஃபைல் கையெழுத்தாகி வர்ற வரைக்கும் யாரும் அழுக கூடாது. அழுகாம இருக்க முடியாது. இந்த சின்ன குழந்தைகள் செயல் மனப்பாடம் பண்ணும்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கா? யோ, 5 வருஷம் ஆட்சி இருக்கிறதே பெரிய விஷயம், அது இருக்குது, நீ போய் சேர்ந்துட்டியா? அட போயா. தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பாங்க. நம்ம ஊர்ல தாங்க விசேஷம். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் இருக்கா? ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் டீ போடுங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். சும்மா இருக்க, கவுண்டரே சொல்லிட்டா டீ குடிச்சிட்டு போலாம். ஆக டீ சாப்பிடுறது முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாங்க. அப்ப அந்த நடை வாசிங்க. அந்த நடை மொத்தமா சொன்ன எப்படி மாப்பிள? தஞ்சாவூர் கோட்டு போன தடவை வந்த பாச்சீங்கல்ல, போட்டு தாக்குங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். கோலந்த போய் ஆசைப்படுறானே என்னமோ, லொள்ளு அடிக்கடா. தூணியாவது அடிங்கடானா. அப்புறம் மதுரையில் ஒரு நடை வாசிப்பாங்களே, அதை வாசிங்க. போதும் போதும். கோயம்புத்தூர் என்னங்க பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்களா? கூட கூட பேசிட்டு குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சா நீ பாட்ட மாட்டா. என்ன ராசப்பா, அம்மணி வீட்டு விசேஷம் வந்தவங்களை போய் வாசிக்க சொல்றீங்க? அம்மணி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களா? ஏன்டா முதல்லயே சொல்லிருக்காமல்ல? எங்க பேச விட்டீங்க, நீங்க தான் வாசிக்க விட்டீங்களா? வாசிப்பிலே சொல்லிருக்க வேண்டியதானே. அப்படி கணக்கு சண்டை மூடி விட்டீங்களா? சாகர வரைக்கும் வாசிக்கிறேன்.
மாமா எனக்கு இந்த பொம்மை வேணும். அவங்க அப்புறம் கேட்டு வாங்கி தரேன். குடுக்கட்டி தூக்கிட்டு ஓடிடு.